பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி ரீடிஃபைனிங் பவர் ரீச்சிங் மில்லியன்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 67வது மன்றாட்டு ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செய்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய துருத்திலே கண்ணீராக சேர்க்கப்படுகிறது. நாம் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அதற்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஜெபிக்க வந்தவங்கள் யாவரையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக, அவருடைய பிரசன்னம் ஆசீர்வதிப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி இந்த மன்றாட்டு ஜெபத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது நீங்களும் கலந்து கொண்டு ஆண்டவரே, இந்த மன்றாட்டு ஜெபத்தில் செய்யப்படுகிற ஆண்டவரே இந்த ஆராதனை, அந்த வசனங்கள், அப்புறம் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய வாரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படி, ஆண்டவரே ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மன்றாட்டு ஜெபத்தினுடைய விசேஷத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். வி அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவெயிலிங் ப்ரேயர் ஆஃப் ஃபாதர். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் நீங்கள் விசேஷமாக இறங்கி ஆண்டவரே சோதரிக்கிற இந்த நாளுக்குரிய கிருபைகள், இந்த நாளுக்குரிய வல்லமை, இந்த நாளுக்குரிய ஆண்டவரே சோதர விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே சோதரம் பார்க்கிற ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்கும் இங்கிருந்து நடத்துகிற எங்களுக்கும் நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதையும் மனுஷ ஆண்டவரே சோதரம் ரீதியில சிந்தனையில நாங்கள் செய்யாதபடிக்கு பரிசு தாவியானுடைய வழிநடத்துதலின்படி செய்ய கதிரங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசு தாவியானவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. இந்த நாளிலே இந்த மன்றாடி ஜெபம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ கிருபை, தேவ பிரசன்னம் வழிநடத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே.
எங்களோடு கூட இருங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா இருந்தா சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இப்பொழுது துதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இந்த நாளிலே அந்த ராஜாதி ராஜாவை, என் அன்பின் மனவாளா, என் மகிமையின் ராஜா, என் சாரோனின் ரோஜா என்று சொல்லி அவரை பாடி துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க, பாடுவோமா? ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, என் அன்பின் மனவாளா, சாரோனின் ரோஜா, மகிமையின் ராஜா, என்னாலும் என்னே சா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, என் அன்பின் மனவாளா, சாரோனின் ரோஜா, மகிமையின் ராஜா, என்னாலும் என்னேசம். பாசம் என்னேசம் என்னே சுவுக்கு என்றும், என்னாவி என்னாத்மா என்னே சருக்கு சொந்தம். பாசம் என்னேசம் என்னே சுவுக்கு என்றும், என்னாவி என்னாத்மா என்னே சருக்கு சொந்தம். ஓ ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, என் அன்பின் மனவாளா, சாரோனின் ரோஜா, மகிமையின் ராஜா, என்னாலும் என்னே சா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஜனங்களாய் துதித்திட வைத்தீரே, பரலோக தூதருடன் நீந்திட வைத்தீரே. பரிசுத்த ஜனங்களாய் துதித்திட வைத்தீரே, பரலோக தூதரோடு இணைந்திட செய்தீரே. இயேசுவே ஆராதிப்போம், உம்மிலே இணைந்திருப்போம். கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆராதிப்போம், இயேசுவுக்கு என்றும், என்னாவி என்னாத்மா என்னே சருக்கு சொந்தம். ஓ பாசம் நேசம் இயேசுவுக்கு சென்றும், என்னாவி என்னாத்மா என்னே சருக்கு சொந்தம். ஓ ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, என் அன்பின் மனவாளா, சாரோனின் ரோஜா, மகிமையின் ராஜா, என்னாலும் என்னே சொல்லுங்க. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, என் அன்பின் மனவாளா, சாரோனின் ரோஜா, மகிமையின் ராஜா, என்னாலும் என்னே சா. தொருங்குண்ட இதயத்தை தேற்றிடும் தேவா, பணிந்த என் ஆவியை உயிர்ப்பிக்கும் நாதா. தொருங்குண்ட இதயத்தை பணிந்த என்னாவியை உயிர்ப்பிக்கும் நாதா. உம்மையே உயர்த்துகிறேன், உம்மையே நேசிக்கின்றேன், உம்மையே உயர்த்துகின்றேன், உம்மையே நேசிக்கின்றேன். பாசம் பாசம் என் நேசம் என் இயேசுவுக்கு என்றும், என் ஆவி என் ஆத்மா என்னே சருக்கு சொந்தம். ஓ பாசம் இயேசுவுக்கு என்றும், என் ஆவி என் ஆத்மா என்னே சருக்கு சொந்தம். ஓ ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, என் அன்பின் மனவாளா, சாரோனின் ரோஜா, மகிமையின் ராஜா, என்னாலும் என்னே சா. ஒரு வார்த்தை போதும், இருளெல்லாம் நீங்கும், வாழ்வெல்லாம் செழிப்பாகும், செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை போதும், இருளெல்லாம் நீங்கும், வாழ்வெல்லாம் செழிப்பாகும், செழிப்பாகுமே. நீர் என்னை தாங்குகின்றீ, நீ
பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்று மேல சேர்ந்து என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்று மேல் கொஸ்தே அனுபவம் தாருவே மாரியாவியை பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே சொல்லுங்க என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே அனலான ஊழியம் தாருமே அக்கினி ஜ்வாலையாய் அபிஷேகம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க நிழற்பட்டு மரித்தோர்கள் ஏறும் வீட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே மீண்டும் ஒரு முறை ஆமே வாய்களை திறந்து ஆமே அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே ஓ மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்கள் தாருமே ஓ மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே என்னை நிரப்பியே அனுப்புமே வாய்களை திறந்து சந்தத உயர்த்தி என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் சேர்ந்து
பெந்தேகோஸ்தே அனுபவம் பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருவே மாரியாவியை போற்றுவே பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருவே மாரியாவியை போற்றுவே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருவே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருவே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து என்னை நீரப்புமே என்னை நீரப்புமே நீரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திர மாவியை ஊற்றுமே எத்தனை பேர் கேட்பீங்க இந்த மாத வேளையில இந்த மன்றாட்டு சேபத்துல கத்தாவே உடைய ஆவியை கொண்டு எங்களை நடத்தும் உடைய பிரசன்னத்தை கொண்டு எங்களை நடத்தும் எங்களை நிரப்பி அனுப்புங்க அப்பா எங்க பாத்திரம் ஒருவேளை எம்டியா இருக்கலாம் இதோ பரிசு தாவியான வருகிற பொழுது அந்த பாத்திரம் சாரி பாத் விதவை வீட்டுல நிரம்பி வழிந்த அபிஷேகத்தின் எண்ணெயின் குடத்தை போல நிரம்பி வழியட்டும் நாங்கள் உமக்கென்று நேரத்தை கொடுக்க கொடுக்க உமக்கென்று எங்கள் பாத்திரத்துக்கு கொடுக்க கொடுக்க நீர் அற்புதம் செய்வீர் என்று சொல்லி நீர் உம்முடைய சமூகங்களை ஒப்பு கொடுக்க கொடுக்க என்னை நீரப்புமே என்னை நீரப்புமே என்னை நீரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஒரு பாலாதாரமா என்னை நீரப்புமே என்னை நீரப்புமே நீரப்பியே அனுப்புமே பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அபிஷேகத்துல நிறைந்து தேங்க்யூ ஜீசஸ் ஓரமனமஷிகிரி பரமா ஷதரமனமனமனமனமனமனமஷிகிரே ரீமனமனமஷெரெரெரெக்கெரெமனமா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளவு கடினமா இருந்தாலும் எங்கள் தேவன் அந்த சூழ்நிலை மத்தியிலே அசைவாடுவார் சொல்லுங்க இயேசுவே என் கண்மலை அவர் என் கோட்டை நான் நம்புகிற துருகம் எனக்கு எல்லாமே அவர் தான் எத்தனை பேர் இந்த மாத வேளையில் ஆண்டவரை கண்மலையாய் கொண்டு அவர் மேல கட்டப்படுகிற வீடுகளாய் அது மேல வைத்திருக்கிற அஸ்திபாரங்களாய் இருக்க முடியும் பாடலை நாம் பாடும்போது உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நீரே என் கண்மலை ஒருவேளை அலைகள் என் மேலே எழும்பி வந்தாலும் நீருடைய கிருபையினால எங்களை வழி நடத்துவீர் புயலின் மத்தியில் நின்றிடு என்றீரே சத்துவம் என் நம்பிக்கை நீரே சொல்லுங்க புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே நீரே என் சத்துவம் என் நம்பிக்கை நீரே கடந்த நாட்களில் என்னுடனே கடந்த நாட்களே என்னுடனே இருந்தும் என் அருகில் என் கூடவே வந்தி வரும் காலங்களிலும் நீ இருந்தீ
கைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே ஓ எழும்பி வரும் புயலிலே நீரே எந்தன் கண்மலை எங்களுக்கு எதிராக இந்திய தேசத்துக்கு விரோதமாய் வீசுகிற எல்லா புயல் காற்றுகளும் அலைகளும் இயேசுவே உம்முடைய ஒரு வார்த்தையிலே நிறுத்தப்படுவதாக எங்களுடைய எல்லா நம்பிக்கையும் கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறீர், நீரில் தாங்குகிறீர், இன்னும் எங்களை நடத்தும். இந்த ஆராதனையில கர்த்தர் நீர் பிரியப்பட்டபடியாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கரம் எங்களோடு கூட தொடர்ந்து வருவதாக. தேவனுடைய வார்த்தை எங்களோடு கூட ஆண்டவரே வரட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம்மளை மீண்டும் ஜெபத்திலே இணைக்கும்படியாய் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமே. நம்மளுடைய கிருபை நிமித்தமாய் நாம் இந்த நாளில் இணைந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் நமக்கென்று பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் ஜெபத்தில் நம்ம இணையும் பொழுது எல்லாம் கர்த்தர் நமக்கென்று அவருடைய நம்ம ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, எல்லாருடைய இணைந்த ஜெபங்களை கேட்பது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களுக்கான காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே. வேதம் முழுவதும் சொல்கிற காரியம் அதுதானே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் மற்றவர்களுக்கான பிரச்சனைகளை நாம் உணர்ந்து அதை ஜெபித்து அந்த விடுதலைக்காய் மற்றவருடைய சமாதானத்திற்காய் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காய் அவர்களுடைய விடுதலைக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கும் அதே சமாதானத்தை விடுதலை கட்டளை எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் காட். இந்த தினம் இந்த 67வது நாள் 67th day in prevailing prayer 67வது
நாளை இருக்கின்ற இந்த மன்றாட்டின் ஜெபத்திலே கிருகு ஜெபத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை பார்க்க செய்வாராக. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை அநேக நீங்கள் தாங்கி கொண்டு வரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் தாங்குங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து கொண்டே இருக்க போகிறார். இப்பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு லாக்டவுன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது, ரிலீஸ் ரிலாக்ஸ்ட். அப்போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காலகட்டங்களில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்ச நேரத்தை கடைசியாக அது அதோடைய அந்த இன்னும் அதோடைய ஸ்ப்ரெட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முற்றிலுமாக அழிக்கப்படணும், மரணங்களும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலும் எடுக்கப்படுகிற வரையில் நாம் இந்த ஜெபத்தை விடக்கூடாது. நாம் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மளை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வத்தை உயர்த்துவாராக. இன்னைக்கு நம்ம மத்தியில் விசேஷித்த செய்தியாளராய் வந்திருப்பவர்கள் ரெவரண்ட் டாக்டர் லயோனல் ராபின்சன் ஃப்ரம் ஹார்வெஸ்டர் இன்டர்நேஷனல் தமிழ் சர்ச் துபாய். இவர்கள் நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள். ஒரு குடும்பமாய் அந்த ஆலயமே சபையை நம்மை நேசிக்கிற ஒரு சபையாக இருக்கிறாங்க. அவர்கள் நமக்காய் எந்த நாளும் உறுதுணையாய் நிற்கிறவர்கள். இந்த நாளில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வர போகிறாங்க. அவர்களோடு சேர்ந்து இணைந்து நாம் ஜெபிக்கவும் போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஓவர் டு டியர் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் லயோனல் ராபின்சன். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஏறெடுக்கப்படுகிற இந்த மன்றாட்டு ஜெபத்தில் அரியணையும் ஒரு பங்காக இதில் கலந்து கொள்ள எனக்கு தயவு பாராட்டின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய ஸ்தாபகர் அருமையான சகோதரர் அப்போஸ்தலர் டாக்டர் ஏ சவகர் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும், அருமையான தம்பி பாஸ்டர் டேனியல் சவகருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மன்றாட்டு ஜெபம் அப்படின்னா இன்டர்செசரி பிரேயர். இந்த மன்றாட்டு ஜெபத்தில் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் சுருக்கமாக சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி பின்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன? யாருக்காக ஜெபிப்பது? நமக்காக ஜெபிப்பதா? இல்லை. மன்றாட்டு ஜெபம் என்பது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். தேசத்திற்காக, உறவினர்களுக்காக, சபைக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நாம் ஜெபிக்க கூடிய ஜெபம் தான் மன்றாட்டு ஜெபம். இந்த மன்றாட்டு ஜெபம் பல வகைப்படும் வேதத்தில் இருந்து. ஆனால் நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். மன்றாட்டு ஜெபம் என்பது இட் இஸ் நாட் அ ஆர்டினரி பிரேயர், இட் இஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி பிரேயர். தேசங்களுக்காக ஜெபிப்பது மன்றாட்டு பிரேயர். இந்த நாட்கள்ல சூழ்நிலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள், ஜனங்கள் படுகிற கஷ்டங்களை பார்க்கும் போது இந்த சமயத்திலே இப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ச்சியாக ஜெபம் செய்து கொண்டு வருகிற இந்த லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவன் எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார். இவர்களை நான் நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மினிஸ்ட்ரிக்காக செபிக்கிற ஜெபம், செபிக்கிற ஒரு வல்லமை இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை ஆதியில நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இது ஒரு கார்ப்பரேட் பிரேயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடி செபிக்கிறது, தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, உலக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. நீங்க பேதுரு எழுந்து அவர் பிரசங்கம் பண்ணும் போது கூட இருந்த மற்ற அப்போஸ்தலர்கள் அவரோடு எழுந்து நின்றார்கள். பேதுரு பிரசங்கம் பண்றார்,
அவர் என்ன பிரசங்கம் பண்ண போறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் புறப்படுகிற வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைய இவர்கள் மற்ற அப்போஸ்தலர்கள் ஒரு மனதோடு ஒரு ஆவியோடு அவங்க ஆம் என்றும் ஆமென் என்றும் சொன்னார்கள். Yes and Amen. What is the result? சாதாரண ஒரு பிரசங்கம். வேதத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பெரிய ஒரு பிரபலமான பிரசங்கம் இல்ல, ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். ஆவியானவர் கிரியை செய்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப இந்த கார்ப்பரேட் பிரேயர்ல ஒரு பெரிய பலன் உண்டு. இந்த கார்ப்பரேட் பிரேயர்ல ஒரு பெரிய காரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த கார்ப்பரேட் பிரேயர் இன்னொரு பிரேயர் கூட வேதத்தில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் பேதுரு ஜெயிலில் இருந்த போது, சிறைச்சாலையில் இருந்த போது சபை அவருடைய விடுதலைக்காக செபித்தது, கடைசி வரை செபித்தது. Until they want to see the result, அவங்க அந்த ஜபத்தினுடைய கடைசியில தாங்கள் பலனை பெறுவர்கள். அதே மாதிரி அவர்கள் இடைவிடாமல் போராடி செவித்துக் கொண்டிருந்த போது தேவன் தேவ தூதர்கள் அனுப்பினார். அங்கே விடுதலை அடையப்பட்டு திரும்ப வந்து வீட்டின் கதவை திட்டின போது அவர்கள் ஏதோ ஆவி என்று நினைத்துக் கொண்டார்கள். கதவை திறந்து உள்ளே போன போது அவர்கள் முகமுகமாய் பேதுருவை கண்டார்கள். Until see Peter, தங்கள் முகமுகமாக தங்கள் சொந்த கண்ணினாலே பேதுருவை பார்க்கிற வரை ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அதுதான் மன்றாட்டு ஜெபம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியத்துக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக முடிவு காணப்படும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். உறுதியாய் ஜெபிக்க வேண்டும், கான்ஸ்டன்டாக ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தல நடபடிகள் 2:42 நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 2:42 நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பமிக்கதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நம்முடைய இந்த மன்றாட்டு ஜெபம் என்பது ஏதோ ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஆன்லைன்ல ஜெபிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய காலத்தில் சபை அவர்கள் உறுதியாய் செபிக்கிறவர்களாக இருந்தார். They are constant, the firm. உறுதியாய் செபிக்கிற ஜெபம் இன்னைக்கு நமக்கு அது தேவை. உறுதியாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் செபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனையோ காரியங்கள் உண்டு, குறிப்பாக இந்த பேண்டமிக், இந்த சூழ்நிலைகள்ல நம்ம பார்க்கும்போது நம்ம சுற்றி எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் நேற்று இருந்தவர்கள் இல்ல, மறைந்து போய்விட்டார்கள். இந்த கொரோனா வியாதி அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டது. நான் எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கி பழகின ஊழியக்காரர்கள் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள். பல சமயத்தில் இதயம் உடைத்து நான் அழுதிருக்கிறேன், செபித்திருக்கிறேன், ஆண்டவரே ஏன் இது நடைபெறுகிறது என்று. கர்த்தருடைய பிள்ளை, we cannot ask question to God. தேவனிடத்தில் நம்ம கேட்க முடியாது, ஆனா செபிக்க முடியும். we cannot ask God but we can pray. ஆண்டவரே செபிக்க முடியும், ஆனா அதுக்கு தான் நீங்க நம்ம செபிக்க கூடி வந்திருக்கிறோம். நாம் செபித்தால் தேவன் பலன் கொடுப்பார். வேத சொல்லுகிறது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, ஜஸ்ட் ஒன் வேர்ட். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நான் அப்படிதான் சொல்லிக்கணும். ஆண்டவரே வேக்சின் வந்துருச்சு,
எத்தனையோ வேக்சின் வந்திருக்கு. நான் கூட பைசர் போட்டிருக்கோம் ஃபேமிலியில், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வேக்சின் வந்திருக்கு. ஆனா எந்த வேக்சினுமே 100% கிடையாது, எந்த வேக்சினுமே கேரண்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வேக்சினை விட பெரியவர் இன்று நம்மோடு இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராய் கிறிஸ்து. மோர் தன் வேக்சின், அவர் நினைச்சா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு செகண்ட்ல உலகமே மாறி போயிடும். எவ்ரிதிங் பிகேம் நார்மல். அவர் சொல்லும், அவர் சொல்லுவதற்கு நீங்களும் நான் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஜெபம் ஆண்டவரை சொல்ல வைக்கும். சொல்லுவார் கர்த்தருடைய பிள்ளை. நம்முடைய எல்லா சபத்தினுடைய, மன்றாட்டு சபத்தினுடைய, இடைவிடாத சபத்துல ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 4:12 வாசிக்கிறேன். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவையில் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் ஜபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். தன் ஜபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் எப்பாபிராத். அப்ப இவனை குறித்து சாட்சி சொல்கிறான். கொலேசிய சபைக்கு அவருடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக, அவர்களுடைய சபைக்காக, ஜனங்கள் ரட்சிப்புக்காக, சூழ்நிலைகள் மாறும்படியாக போராடி ஒரு மனிதன் செபித்தான் என்று எப்பாபிராவை குறித்து பவுல் சாட்சி சொல்லுகிறதை இந்த இடத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் ஜெபத்தை குறித்து ஜீவனோடு இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாட்சி. 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்பி அவர்கள் திரும்பி வந்த போது அவர்களை குறித்து இயேசு சாட்சி சொன்னார். அதே மாதிரி நம்மை குறித்து சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு எனக்கும் போராடுகிற குணம் வேண்டும். ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிற குணம் இருந்தால் தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:16 நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைத்து. ஐ ரிமெம்பர் யூ ஆல் இன் மை பிரேயர் என்று பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். பாருங்க, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எபேசு சபைக்காக எழுதுகிறார். உங்களை எல்லாரையும் நினைத்து என் ஜெபங்களை நினைத்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதே தான் செய்யணும். அதுதான் மன்றாட்டு ஜெபம். We have to pray. ரொம்ப சீரியஸா ஜெபிக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கும். சூழ்நிலைகள் மாற்றப்படும். எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ பாஸ்டர்ங்க எனக்கு போன் பண்றாங்க, அவர்களோடு நான் ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். சூழ்நிலைகள் இந்த உலகம் முழுவதும், சுவிசேஷம் போயிருச்சோ இல்லையோ, கொரோனா போயிருச்சுங்க எல்லா உலகம் எல்லா ஊருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமாய் பதில் கொடுக்கத்தக்கதா. பெற்றோரை இறந்த பிள்ளைகள், ஊழியக்காரனை இறந்த சபைகள், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், எத்தனை பேர் நம்ம இழந்திருக்கோம். இதெல்லாம் எப்ப முடிவு வரணும்? முடிவு வரணும்னா எங்க கார் கையிலே இல்லை, உங்க கையில என் கையில இருக்கு. நாம் செபித்தால் நம் தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேய நிருபம் 5:17 நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேய நிருபம்
ஐந்தாவது அதிகாரம் 16 இடைவிடாமல் நிறுத்தாதபடி. ஏதோ லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஐயா ஜவஹர் சாமி சொன்னாங்கன்றதுக்காக ஏதோ வாரத்துல ரெண்டு நாள், வாரத்துல ரெண்டு மணி நேரம், ஒரு நாள்ல ரெண்டு மணி நேரம் அல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாயிருக்க. இந்த ஊழியத்தில் இப்பேற்பட்ட ஜெப வேலையை உண்டாக்கி ஜெபிக்க சகோதரர் அவர்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கினாரே, அது தேவனிடத்திலிருந்து வந்தது, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகையினாலே அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ஜெபிக்கிறது நமது கடமை. அவரை கொண்டு ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை வருகிற நாட்கள்ல செய்யும்படியாக ஜெபிப்பது நமது கடமை. ஆயுசு நாட்களை வர்த்திக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறது நமது கடமை. அதே போல எல்லா ஊழியக்காரர்களுக்கு ஜெபிப்பது நம்முடைய கடமை. மன்றாட்டு ஜெபம், இடைவிடாமல் ஜெபம், கர்த்தருடைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் பெற்றுக் கொள்ளுகிற வரை ஜெபிக்கிற ஜெபம். அன்னால் ஜெபித்தா சாமுவேலை பெற்றுக் கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மன்றாட்டு ஜெபத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களை மூடி இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். இதுவரை ஜெபித்தீர்கள், இன்றும் ஜெபிக்க போகிறீர்கள், வருகிற நாட்களிலும் ஜெபிக்க போகிறீர்கள். ஆனால் எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்டு பதில் கொடுக்கிற காலம் சமீபமாக இருக்கிறது. It is not far away. ஏகமா ஆண்டவர் பதில் கொடுக்க போறார். சகஜ நிலைக்கு திரும்ப போகிறோம். திரும்பமாய் ஊழியங்கள் வளரப்போகிறது. பெரிய அறுவடை நமக்காக காத்திருக்கிறது. துவண்டு நீங்க போக வேண்டாம். உறுதியாயிருங்க, போராடுங்க, இறுதி வரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை சொல்ல அடியனுக்கு உதவி செய்தீங்க. ஆண்டவரே, மன்றாட்டு ஜெபத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல உதவி செய்யுங்க. இந்த மன்றாட்டு ஜெபமானது ஆண்டவரே, இந்த அருமையான லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமாக கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இந்த ஜெப வேலையை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர். இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன், இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்க. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை உபயோகப்படுத்தினது போல அடியேனே நீர் உபயோகப்படுத்த வல்லவராயிருந்தேன். ஆண்டவரே, இந்த நாளிலே குறிப்பாக இந்த மன்றாட்டு ஜெபத்திலே பிரதானமாய் இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும், லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காய் ஜெபிக்கும். இதுவரை காத்து வந்த தேவன் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறேன். இதுவரை தூக்கி சுமந்த தேவன் இனியும் தூக்கி சுமக்க வல்லவராய் இருக்கிறப்பா. அருமையான அப்போஸ்தலர் டாக்டர் ஏ ஜவஹர் சாமிலை அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணுங்க. நல்ல சுகத்தின் பலத்தின் நீடிய ஆயுளை கட்டளையிடுங்க. அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை வருகிற நாட்கள் செய்யத்தக்கதாய் உதவி செய்யும். அவருடைய மகனுக்காய் அருமையான தம்பி டேனியல் செவகருக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவரையும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க, வல்லமையாய் உபயோகப்படுத்துங்க, இந்த ஜெப வேலைகளிலே உபயோகப்படுத்துங்க. கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாட்கள் அவர் மனைவிக்காய், பிள்ளைக்காய், ஆண்டவரே கூட இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம். பிஷப்புக்காய், சபையினுடைய எல்லா பாஸ்டர்களுக்காய், கிளை சபைகளுக்காய், ஊழியங்கள் பரவி இருக்கிற இடங்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் உயர்த்துவீராக, கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இந்த நிலையிலே எங்களோடு இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காய் செபிக்கிறோம், ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம், உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத பிசாசு உடைக்கப்பட்டு போவானாக. இந்த பொல்லாத பிசாசுடைய சக்திகள் உடைக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத செயல்கள், குறி சொல்லுதல், ஆவிகள், எவ்வரி எல்லா காரியங்களும் உடைக்கப்பட்டு போவதா. I break and nullify every plan of evil towards the people. எல்லாரும் உடைக்கப்படப்படுது. கர்த்தர் கொடியேற்றுவாராம், கர்த்தர் ஆசீர்வதிப்பீராம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஊழியக்காரர்களை இழந்து தவிக்க குடும்பங்களை
ஆண்டவரே நீர் போஷிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே பிசாசு வேகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில நிர்மூலமாக்கி அதமாக்கி போடுகிறோம். அதன் கிரியைகள் எங்கள் ஜனத்தின் மேலே கிரியை செய்ய முடியாதபடி we are canceling every plan of the spirit of antichrist. ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அருமையான ஜெவசாமலையாவுக்கும் அவருடைய மினிஸ்ட்ரிக்கும் உடன் ஊழியக்காரருக்கும் இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நன்றியை தெரிவித்துக் கொள்ள நீங்கள் உபயோகப்படுத்தினீங்க. தொடர்ந்து உபயோகப்படுத்தின தொடர்ந்து இந்த ஜெப வேலை நடைபெற்றது. தேவன் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் ஊழியத்தோடு இணைந்த ஒரு குடும்பம் தான். அவர்கள் நமக்காய் ஜெபித்திருக்கிறாங்க. நம்முடைய மக்களுக்காய் எல்லாத்துக்காக ஜெபித்திருக்கிறாங்க. அதிகமாக நேசிக்கிற அந்த ஊழியம் அந்த குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அபரிதமாக ஒரே நிமிடம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நன்றி பரிசுத்தாவியானவை நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. பாஸ்டர் லயனல் ராபின்சன்காக வருகிறோம் தகப்பனே. அவர்கள் செய்கின்ற ஊழியத்திற்காய் வருகிறோம். ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்துவீராக. அநேகருக்கு அவர்கள் மூலமாய் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக அநேக அற்புதங்களை பார்க்கட்டும். அநேக அதிசயங்களை அவங்களுடைய ஊழியத்தில் செய்வீராக. அவர்களையும் அவர்களுடைய காங்கிரிகேஷன் சபை எல்லாவற்றையும் தகப்பன சபையார் சபை எல்லாவற்றையும் நீ பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வத்தை உயர்த்துவீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம் மத்தியிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேக போதகர்கள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் நம்ம இடத்துல நம்மளுடைய அந்த மன்றாட்டின் ஜெபத்தில் இணைந்து நம்மோடு கூட சேர்ந்து ஜெபித்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இது கர்த்தர் நமக்கென்று உருவாக்கி கொடுத்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு சுலாக்கியம். இதை நீங்கள் அதிகமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் சொல்கிறோம். மற்றவர்களுக்கு அனுப்புங்க. லிங்கை ஒவ்வொரு முறையும் அனுப்புங்க. சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அனுப்புங்க. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கும். அநேகருக்கு விடுதலை பெறுகின்ற செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் யாரை யாருக்கு நீங்கள் லிங்க் அனுப்புறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆமே. சரி, இந்த நாளில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற தலைப்பு அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய திறன்கள் எபிலிட்டிஸை பார்த்து வந்தோம். சில ஒரு சில நாட்களாக கடந்த வாரங்கள் முழுவதிலுமே கர்த்தர் பாராட்டுகின்ற சாக்கியங்களை குறித்து நமக்கென்ற கருவிகளாகிய நமக்கு பாராட்டுகின்ற ஸ்லாக்கியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதே காரியத்தில் இந்த ஸ்லாக்கியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அது உபாகம் 4வது அதிகாரம் மீண்டும் அந்த 34வது வசனத்தில் இருக்கின்ற ஒரு ஒவ்வொரு காரியங்களாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் நாம் பார்க்கவிருக்கிற அந்த ஸ்லாக்கியம் என்னன்னு சொன்னால், நேற்றைய தினத்தில் நேற்றைய முந்தினத்தில் பார்க்கும் பொழுது உபாகம் 4:34 வல்லமையுள்ள கரத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் ஓங்கிய புயத்தினாலும் இந்த ஓங்கிய புயம் த ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹேண்ட் அதை குறித்து பார்க்க போகிறோம். இதில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஸ்லாக்கியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய ஓங்கிய வல்லமையின் கரமும் ஓங்கிய புயமும் சேர்ந்து தான் எல்லா இடத்துலையும் போடப்பட்டிருக்கு. அநேக இடத்துல அப்படி தான் போடப்பட்டிருக்கு. அதை குறித்து இந்த நாளில் பார்க்க விரும்புகிறோம். கத்தர் அதை சொல்ல சொல்கிறார். The outstretched arm. கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினால அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதை நாம் வேதத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிற அநேக இடங்களில் ஒன்று, இட் ஹாஸ் டன் கிரியேஷன், உருவாக்குதலை செய்திருக்கிறது. The outstretched arm has created the heavens and the earth. அதே நேரத்தில் விடுதலையை உருவாக்கி இருக்கிறது.
சுதந்திர ஒரு சுகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் கத்தர் அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினால தம்முடைய மக்களை அழைத்து he has redeemed them, he has saved them, he has brought salvation, ரட்சித்திருக்கிறார். அநேக காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு கத்தர் இதை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார், அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதிலே இந்த அவுட்ஸ்ட்ரெச் ஆர்ம் பார்க்கும் பொழுது நாட் ஓன்லி சால்வேஷன், ரட்சிப்பு உருவாக்குதல், அது மாத்திரமல்ல அதே நேரத்தில் நியாய தீர்ப்பும் வந்திருக்க. இது குறித்து பார்க்கும் பொழுது முதல்ல ஏசாயா, நான் சொல்ற சீக்கிரமா சொல்லிடுறேன், ஏசாயா 50:25, 9:12, 9:17, 9:21 ஆகிய எல்லா வசனங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு தம்முடைய சொந்த மக்கள், சொந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தை கீழ்ப்படியாதபடி பாவத்தில் இன்னும் சிக்கி கிடந்து அவருடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் அதிகமாய் வரும் என்ற காரியத்தில் சூழ்நிலையில் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் கரம் நீட்டியே இருந்ததா, இட் வாஸ் ஸ்ட்ரெச்ட் அகெயின்ஸ்ட் இஸ்ரவேல். அந்த சந்ததிக்கு முன்பாக, யூதர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் சந்ததிக்கு கர்த்தருடைய ஓங்கிய பயம் நீட்டப்பட்டிருந்ததா, எதற்காக? டு பிரிங் இன் த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியா. சரி, அவருடைய கரம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அந்த கரம் செய்கின்ற காரியங்களை குறித்து அது எரேமியா 27:5, எரேமியா 32:17 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இட் இஸ் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஹேண்ட், ஹி கிரியேட் த ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படின்னு பார்க்கிறோம். சகலத்தையும் அவர் உருவாக்குகிறார். நியாயத்தீர்ப்புக்கும் சரி, யாத்ராகமம் 3:19-20 மற்றும் யாத்ராகமம் 6:6, யாத்ராகமம் முழுவதுமே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் அநேக இடங்கள்ல அவர் சொல்றாரு, தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய மக்களை எகிப்தில் இருந்து அவர் வரவழைத்தாராம். ஆமென். அவர்களை நடத்தி கொண்டு வந்தாராம். அவருடைய கரம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது ஓங்கிய புயம் என்றே போடப்படுகிறது, ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹேண்ட். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நமக்கென்று காரியங்களை செய்கிறார். நியாய தீர்ப்பும் வருகிறது, ரட்சிப்பு வருகிறது, அதே நேரத்தில் நம்மளுக்கான பாதுகாப்பும் வருகிறது. ஆமென். உருவாக்கவும் செய்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார், உருவாக்குகிறார், ரட்சிக்கிறார், நியாய தீர்ப்பும் வருகிறது. மூன்று காரியங்களுமே நீட்டப்பட்ட கரத்தினால, ஓங்கிய புயத்தினால கர்த்தருடைய கரத்திலிருந்து அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் இந்த நாளில் நமக்கென்று ஒரு காரியம் தேவை. நமக்கும் ஒரு அவருடைய ஓங்கிய புயம் நமக்கு தேவை. டு கிரியேட் வேஸ் ஃபார் அஸ். சூழ்நிலைகள் பெரிதாய் வரும் பொழுது, எகிப்திலிருந்து வெளியே வர்றது அவர்களுக்கு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவர்கள் மாட்டிக்கொண்டு 40 வருட காலம் திவர்ஷம், அநேக வருடங்கள் மோசே இருந்தபோது 40 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட அவர் 80 வருட காலம், 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார், மறுபடியும் 40 வனாந்தரத்தில் மீண்டும் அவர்கள் நடத்துவதற்கு ஒரு 40 வருஷம், 40 சொல்லுகிறோம். இப்போ நான் சொல்லுகிற காரியம், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய காதுகளுக்கு வந்தது. அப்போ ஆண்டவரிடத்துல காதுகளில் வந்த உடனே தன்னுடைய ஓங்கி பயத்தினால் மீட்க விரும்பினார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை ரட்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு மோசேயுடைய கரத்தை அவர் பலப்படுத்தினார். ஹி யூஸ்ட் மோசஸ். இப்போ மோசேயுடைய கரத்தோடு கரமாய் கர்த்தர் கரம் மாறியது. இப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய கரத்தினால அவர் ரட்சித்தார் என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மோசேயின் இடத்துல அவர் சொல்லுகிறாரு, யாத்ராகமம் 7:19, யாத்ராகமம் 8:5, 8:16, 9:22 மோசேயினிடத்தில் சொல்கிறார், உன் கரத்தை நீ நீட்டு. மோசேயினுடைய கரத்தை நீட்ட சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு வாதைகளாய் வர ஆரம்பிச்சது, ஒவ்வொரு வாதைகளாய் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹி கேன் யூஸ் யுவர் ஹேண்ட். அப்படி உங்களுடைய கரத்தை கர்த்தர் வல்லமையில கரமாய் மாற்ற வைக்க முடியும். ஹி கேன் டூ தட். கர்த்தர் தான் அந்த வல்லமையினால் அற்புதத்தை செய்கிறவர், ஆனால் நம்மை கொண்டு செய்வார். அப்போ இன்னைக்கு கருவிகளாய் நாம் அவருடைய கரங்கள் இருக்கும் பொழுது
ஆண்டவருடைய கரத்தை நாம் கருவிகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கரத்தின் மூலமாய் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், நினைக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிரிந்தது பெரிய காரியம்தான். ஆனா மோசே எடுத்த சொன்னார், உன் கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு. Stretch your hand towards the Red Sea. Stretch your hand and your staff towards the Red Sea. கரத்தை நீட்ட வைத்தார், அப்போது ரெண்டா பிரிந்ததா. பாருங்க, கர்த்தர் நம்முடைய கரத்தை கொண்டு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். He wants to do it through our hands. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Today the Lord wants to give you such a privilege. அது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சாக்கியம். கர்த்தர் இதை சாக்கியமாய் நம்ம கரங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி ஓங்கி பயன் புயம் நம்ம ஓடு கூட இருக்கிறது. நமக்கென்று சூழ்நிலைகளை மாற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் முடியாத டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், இம்பாசிபிள் சிச்சுவேஷன் வருகிறதோ அப்போ அவருடைய ஓங்கிய புயத்தை நம்ம நினைவு கூறணும். யூ நீட் டு திங்க், ரிமெம்பர் இட். ஆமா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி. நம்மளால முடியாத, மனிதனால கூட அது தேவனால் கூடும். நம்மளால முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் வரும் பொழுது அப்படி ஓங்கிய புயத்தை நிச்சயம் நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நம்முடைய கரத்தை, ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து நம் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் பார்க்கும் பொழுது, அநேக விதத்தில் அநேக விதமாய் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசுவானவர் உலகத்தில் வந்த பொழுது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி சொஸ்தமாக்கினார். அதை குறித்து அநேக காரியங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். அவர் தம்முடைய கரங்களை நீட்டி இரட்சிக்கிற தேவன், தம்முடைய கரங்களை நீட்டி சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களும் பார்த்துருக்கிறோம். மத்தேயு 14 அதிகாரத்தில் எல்லாம் குஷ்ரோகியை சுகமாக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்புறம் குஷ்ரோகி வந்து கேட்கிற ஆண்டவரிடத்தை கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறான். இப்போ சொன்ன உடனே ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவனை சுகமாக்குகிறார். எவ்வளவு நல்ல தேவன், கரத்தை நீட்டி சுகமாக்குகிற தேவன் அவர். பேதுரு ஒரு விசை அவங்க கடல்ல போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போ கடல்ல போய்கிட்டு திடீர்னு கடல்ல பெரிய அலைகள் வந்து மோத ஆரம்பித்த உடனே அவங்க பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஆண்டவர் கடல் மேலே ஏறி வருகிற காரியத்தை அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது ஆண்டவர் கடந்து வரார். கடல் மேலே நடந்து வந்ததை பார்த்த உடனே அவங்க எல்லாம் பயந்து போய் மிரண்டு போய் இது ஆவேசம் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன ஆவேசம்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயந்து போயிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் பக்கத்தில் வந்த பொழுது, இல்லை இல்லை பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, இது நான் தான் என்று சொன்ன பொழுது பேதுருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவரே நீங்கள் நடந்து வரீங்க, நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி இறங்கி நடக்க ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னு சொன்னோடனே கடலில் இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனே அந்த பெரிய அலைகளை பார்த்த உடனே பயம் வந்து அப்படியே அமிழ்கிற போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுதும் ஆண்டவருடைய கரம் வேதவசனம் சொல்லுகிறது தெளிவாய் தம் கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கரம் நமக்காய் காத்து கொண்டிருக்கு. நம்ம மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை, சில நேரத்தில் நம்மளை தாண்டி இருக்கின்ற காரியங்கள் வரும் பொழுது அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை நாம் மறக்கக்கூடாது. அவருடைய ஓங்கிய புயம் நமக்கென்று காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர் நமக்கென்றே அவர் காத்து கொண்டிருக்கிறார். தம் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் அல்லவா. ஒளியான சேற்றில் நாம் இருந்த பொழுது தம் கரத்தை நீட்டி நம்மளை தூக்கி உயர்ந்த கண்மலை மேல் நிறுத்தி நம்ம கால்களை உறுதிப்படுத்திய தேவன் அல்லவா. அவர் நமக்கென்று அவர் இருக்கிறார். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை ரட்சிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு சக்கல ரட்சிப்பதற்கும், ஓ புதிய காரியங்களை உருவாக்குவதற்கும், நம்மளை பாதுகாப்பதற்கும் அவருடைய கரம் ஆயத்தமாயிருக்கு. அவர் நீட்டப்பட்ட கரம் ஆயத்தமாயிருக்கு. In all impossible situation, எல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல இட் மைட் பி நினைக்க விரும்புகிறார். நம்முடைய கரத்தின் மூலமாக அவருடைய வல்லமையின் கரத்தை தெரியப்படுத்த விரும்புகிறார். இதுதான் மோசே என்னுடைய அந்த பார்த்த வசனங்கள்ல சொல்லுகிற காரியம். நீ உன் கரத்தை நீட்டு, அப்போ ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்குமா. எவ்வளவு அருமையான தேவன், நம்மை கொண்டு அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அப்போ நம்முடைய கரத்தில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரவான்களை நாம் மாறணும். அப்படிப்பட்ட கருவிகளாய் நாம் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சிலர் 28 அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சில காரியங்களை பார்த்து ஜபத்திற்குள்ளே கடந்து போக போகிறோம். அப்போ சிலர் 28 அதிகாரத்தில் அங்கே பார்க்குற ஒரு சூழ்நிலை, பவுலை படகுல ஏற்றி அழைத்து போயிட்டு இருக்கிறாங்க. அவரோட கைதியாய் அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சீசன் இடத்துக்கு அழைத்து செல்லணும். அவரோடு கூட எல்லாம் இருக்கிறாங்க, அநேக கைதிகளும் மற்றவர்களும் இருக்கிறாங்க. இப்போ போகும்பொழுது பெரிய புயல் வந்துருச்சு, முந்தலும் இருக்கிறாங்க. இப்போ போகும்பொழுது பெரிய புயல் வந்துருச்சு, முந்தன அதிகாரத்து பெரிய பிரச்சனை வந்துருச்சு.
கப்பல் மாட்டிக்கிச்சு, படகு மாட்டிக்கிச்சு, மாட்டி இப்போ அவர்கள் அக்கறைக்கு எப்படியோ மீன் நீந்தி வந்துட்டாங்க. ஸோ தேவர் ஆல் சேவ்ட். இப்போ வந்ததுக்கு அப்புறம் அங்கே நடக்கிற அந்த இடத்துல வந்து எல்லாம் குளிர், அப்போ அதை காய்வதற்கு அதெல்லாம் செய்யணுமே சொல்லிட்டு அங்கே இருக்க விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து அங்கே போடுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 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 தீவின் பேர் மெலிதா என்று போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவர்கள் எல்லா விறகுகளை கொண்டு தீயை மூட்டுறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு சர்ப்பம், ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை, அவருடைய பவுளுடைய கையை கவ்வீரிச்சு. இப்போ கையில் மாட்ட உடனே இந்த விஷப்பூச்சி கையில் ஆடுங்க எல்லாம் பார்க்க பார்க்க அப்படி கையை தூக்கும்போது அது தொங்கிக்கிட்டு இருக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கையில் தொங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்த உடனே அவங்க நினைச்சாங்க, ஒரே ஒரு காரியம் நினைச்சாங்க, இவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கணும், அங்கே இருந்து தப்பிச்சு வந்தா அவ்வளோ பெரிய அலைகள் மத்தியில் மாட்டி கடல்லிருந்து தப்பித்து வந்து கடவுள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் போல இருக்கு, பெரிய தப்பிதவன், கொலை பாதகனாக இருப்பான் போல இருக்கு, மேபி இஸ் அ மர்டரர், அது நிமித்தம் கத்தரவனை அழிப்பதற்காக ஒன்றில் தப்பிச்சு வந்தாலும் அடுத்ததில் அவன் சாவடிக்கும், அவனை கொள்வதற்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் கையெல்லாம் புஷ்ஷுன்னு வீங்கும், அப்படி வீங்கி அவன் சீக்கிரம் அப்படி கீழே விழுந்து சாவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுலோ அதை உதறி தள்ளி விட்டு அப்படியே உதறி தள்ளிட்டார். உதறி தள்ளிட்டு அவர் நிற்பதை பார்த்த உடனே அவருடைய மனம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அங்கு இந்த தீவின் மக்கள் அவர்கள் அவரை பார்த்த உடனே அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களாம், அவரை தேவன் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். நம்முடைய சூழ்நிலை அநேக நேரம் நம்முடைய கரத்தை குறித்து நாம் அப்படிதான் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கரத்தை உபயோகப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய கையின் பிரயாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது, உலகத்தில் உழைக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் பாடுகள் வந்து கொண்டு தான் இருக்கு. எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், முயற்சி செய்து 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 பார்க்கிறோம், ஆனால் அநேக நேரம் தோல்விகள் வருது. பிரச்சனைகள் வரும்பொழுது எத்தனை முறை தலையை பிடிச்சு கொண்டு என்ன இந்த கரத்தில் செய்கின்ற காரியங்கள் ஒன்று கூட நிலையாய் நிற்க மாட்டேங்குதே, பிரச்சனை பாடுகளாக வந்து கொண்டிருக்கிறதே, என்ன செய்யலாம் அநேக நேரம் ஒழித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் பார்க்கிறோம் எத்தனை விதமாக தற்கொலைக்கு சென்றுறாங்க, பிரச்சனையின் மிகுதியில் இந்த சூழ்நிலையை தாண்ட முடியாதுன்னு யோசிக்கிற அந்த தருணத்தில் பிசாசு ஏவுதல்ல அநேக தற்கொலைக்கு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உனக்கென்று ஒரு சாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படி ஓங்கிய புயம் நமக்காக இருக்கிறது, நம்மை உருவாக்கிய கரம் அது, நம்மளை வணைந்த ஒரு கரம் அது, நம்மளை பாதுகாத்து கரம் அது, நம்மளை ஏந்தி தாங்கி தப்புவித்த கரம் அது. அவருடைய ஓங்கிய புயம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அவருடைய கரத்து தான், அவருடைய கரம் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னமும் நான் தாங்குவேன், நிறை வயது வரை நான் உன்னை தாங்குவேன், இன்னமும் நான் நடத்துவேன். கத்தர் சொல்லுகிற காரியம் அவர் நம்ம ஓடு கூட இருக்கிறார். ஆனால் அந்த ஓங்கிய புயத்தின் நினைவு கூறணும். அது நிமித்தமாய் எல்லா மிக கடுமையான சூழ்நிலைகள், முடியாத இம்பாசிபிள் சிச்சுவேஷன், அதை கத்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் அப்படிவாய் மாற்ற விரும்புகிறார். இப்போ இந்த இதே எந்த கரத்தை அவங்க எல்லாம் பார்த்து ஒருவேளை கொலைக்கார கொலைபாதகனுடைய கரமோன்னு நினைச்சாங்களோ, ஆனால் அதே கரத்தின் மூலமாய் அந்த தீவில் அந்த புபிலையும் என்ன சொல்லுகின்ற அந்த மனிதன் தான் அந்த தீவுடைய ஓனர், அவன் தான் அந்த முழு தீவுக்கு சொந்தக்காரன். அப்போ அவனுடைய அப்பா, அவன் பயங்கர காய்ச்சல் இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை அங்கே விவசாயம். அந்த 8வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஜுரத்தினாலும் இரத்த வெறியினாலும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருந்த சூழ்நிலையில் அப்போ அங்கே பவுல் போய் நின்று எந்த கரத்தை பார்த்து எந்த இடத்துல பிசா இது விரியன் பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சதுன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன நடக்குமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதே கரந்தா அவர் அதை நீட்டி அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். தொட்ட உடனே பாருங்க எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். அவர் வல்லமையின் கரத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் பாருங்க, இதோ பிசா சில நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஓ இதோட முடிஞ்சு போயிருச்சு நம்ம நினைப்போம். நம்முடைய கரத்தில் ஆண்டவருடைய கணம் இணைந்திருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். அநேக நேரம் அதை மறப்பதுனால தான் சின்ன சின்ன காரியங்களுக்கு பயந்து விடுகிறோம். இதோட முடிஞ்சிருவோம் அவ்வளவுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ வழக்காய் சொல்லுகிறது, அது விரியன் பாம்பாக இருந்தாலும் அந்த விஷம் ஒன்றுமே செய்யலை, அதை உதறி தள்ளிவிட்டார். இன்னைக்கு நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது, அதை நினைவு கூறும் அந்த ஓங்கிய புயத்தை நினைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பாடுகளாக இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்களா? அமே, இது கத்தர் நமக்கென்று கொடுத்திருக்கின்ற சாக்கியம். இதை வெற்றாதீங்க. சூழ்நிலைகள் வரும்பொழுது எல்லாம் ஒவ்வொரு முறையும் அப்படி ஓங்கிய புயத்தை நீங்கள் நினைவு கூறும் பொழுது உங்களுக்கு என்று கத்தர் வழியை உருவாக்குவார். சிவந்த சமுத்திரத்திலும் யோர்தானையும் பிரித்த தேவன் அல்லவா அவர், உங்களுக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். He opens it up.
உங்களுக்கு என்று அதை முடியாததை முடித்து வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு அவருடைய ஓங்கிய புயம் நம்மை நடத்தட்டும். அவருடைய ரட்சிக்கின்ற கரம், அந்த ஓங்கிய புயத்தினால் ரட்சிப்பு வந்திருக்கிறது, மீட்பு வந்திருக்கிறது. அமேன். அதே நேரத்தில் அவருடைய பாதுகாப்பு வந்திருக்கு, எதிரிகளை அழித்திருக்கிறார். சகல காரியங்களும் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அதே ஓங்கிய புயம் நம்முடைய குடும்பத்தின் மேல கடந்து வரணும். நமக்கென்று பாதுகாக்கும்படியாய், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும்படியாய், நமக்கென்று வழிவாய்ப்புகளை உருவாக்கும்படியாய். அமேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன்னு சொன்னவர் தேவன் தானே? அமேன். அதே தேவன் நமக்கு என்று கர்த்தர் காரியங்களை செய்யட்டும். அதே நேரத்தில் இந்த கொரோனா தடுத்து நிறுத்தட்டும். ஒன்று எல்லா கொரோனா காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் அளிப்பாராக. அவரோட ஓங்கிய புயம் நமக்கென்று விடுதலை கொடுக்கட்டும், நமக்கென்று சுகத்தை கட்டளையிடட்டும். சத்துருவானவனை அழிக்கும்படியாய், பிசாசின் கிரைகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் எழுந்தருளட்டும். அமே. இன்னைக்கு நம்முடைய கரத்தை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம ஜெபத்தில் கரங்களை தூக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கரத்தோடு கரமாய் கர்த்தருடைய கரம் இனியும். ஆமே. நாம் விசுவாசிக்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் மேலும் சரி, நம்ம குடும்பத்தை நீங்க நினைச்சு கொள்ளுங்க. முதல்ல நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தியே நீங்க குடும்பத்தை பார்த்து நீங்க கரங்களை உயர்த்தி நின்று ஜெபிங்க. அதற்கப்புறம் தேசத்திற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமே. கரங்களை மூடுவோம். நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நர்மையான வேலை கொடுத்தீர்கள் நமக்கு. நன்றி 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 அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, உடைய ஓங்கிய புயத்தை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோமே. அதன் மூலமாய் ரட்சிப்பு வந்திருக்கிறது, நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது தகப்பனே, விடுதலை வந்திருக்கிறதே. அதை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோமே. உடைய கரத்தை கொண்டு நீர் செய்தீரே அத்தனை காரியங்களையும். நீர் மனிதனாகி எங்களுடைய கரத்தை நீட்ட வைத்து நீர் செய்திருக்கிறீர்கள், நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுக்கான உதாரணங்களை நீ வைத்திருக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்கள் கரத்தை நாங்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறோம். ஓங்கிய புயத்தினால, உடைய ஓங்கிய புயத்தினால எங்கள் குடும்பங்களுக்கு மேல தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். விரோதிகள் சத்துருக்கள் ஒருபோதும் வராதபடி பாதுகாப்பீராக. சத்துருக்கள் அழிக்கப்படுவார்களாக. மனிதர்களை அல்ல, பிசாசின் கிரியைகளே நாங்கள் சத்துருக்கள் என்று சொல்லுகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிரியைகள் அழிந்து போகணும். தகப்பனே, ஒருபோதும் எந்த தீதும் பொறாமையின் எண்ணங்கள் கொண்ட காரியங்களும் பிசாசன் கிரியைகள் ஒருபோதும் ஒரு குடும்பத்திற்கும் விரோதமாய் வரக்கூடாது. அவை எல்லாம் அழிந்து போகணும். குடும்பத்திற்கு விரோதமாய் குடும்பங்கள் எத்தனை விதத்தை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. ஒரு தீது வரக்கூடாதப்பா. எந்த விதமான பிசாசன் கிரியைகளும் நெருங்காதபடி நீ பாதுகாத்துக் கொள்வீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக, திறந்த வாசலை வைப்பீராக. சிவந்த சமுத்திரத்தையும் யோர்தானையும் பிரித்த தேவன் இவர்கள் பிரச்சனைகளை பாடுகளை மாற்றி வெட்டாந்தரையை உருவாக்கி அதில் ஒருவன் நடந்து போகும்படி நீ செய்வீராக. அப்படி நீ செய்வ போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வழிகள் தோன்றட்டும். வாட் எவர் தி கன்சிடர் அஸ் இம்பாசிபிள், லார்ட் மேக் இட் பாசிபிள் லார்ட். எது முடியாது என்று சொன்ன காரியங்களை தகப்பன நீ வாய்க்க பண்ணுவீராக. ரட்சித்த உம்முடைய கரம், ரட்சிப்புகளை நடத்துகிற உம்முடைய கரம் தகப்பனே, இவர்களுக்கு இந்த நாளில் விடுதலை கட்டளையிடுவீராக. அதே நேரத்தில் தகப்பனே, இந்திய தேசத்திற்காய் வருகிறோம். உடைய கரமானது இந்திய தேசத்து மேல் நீட்டப்படட்டும். இந்த தேசத்தில் இருக்கின்ற இந்த கொரோனா எல்லாவற்றையும், சத்ருவின் எல்லா காரியங்களையும், எல்லா காரியங்களையும் அழித்து போடுவீராக. இந்த கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரூபத்திலும் எந்த விதத்திலும் தேசத்திற்கு விரோதமாக சத்ருவானவன் கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களையும் அதமாக்கி போடுவீராக. நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாயும் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீ செய்வீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் கரங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கட்டும். உங்களுடைய கரம் எங்கள் கரங்களோடு இணைவதாக. இணையட்டும், இணையட்டும். எங்கள் கரங்கள்ல மூலமாய் அற்புதங்களும் மதிர்ச்சிகளும் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்துக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதத்தை செய்யுங்க. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். இது எங்களுக்காய் கிடைத்த சாக்கியம் என்று நாங்கள் கூறட்டும் அப்பா. Let us say it is our privilege, Lord. அப்படிப்பட்ட சாக்கியத்தை நாங்கள் உபயோகப்படுத்தும்படி நீ கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துங்கள். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம மத்தியில் இருக்கின்ற பாஸ்டர் சதீஷ் ஐசக் அவர்கள், he is going to bring in the stands and his thoughts. அதனை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க போறாங்க. Praise Lord. மீண்டும் இந்த மன்றாட்டு ஜெபத்தில் உங்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த உலக செய்திகள், இந்திய செய்திகள், தமிழ்நாட்டு செய்திகளும் பார்த்து கொண்டிருக்கோம்.
அதில் இன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு இந்த கொரோனா எஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000 மேலே தமிழ்நாடு இந்திய தேசத்தில் இந்த கொரோனாவில் இன்றைக்கு மட்டும் அஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் மரணங்கள் பார்த்தீங்கன்னா 700+ மரணம் இந்த கொரோனாவில் அஃபெக்ட் ஆன மரணம் சொல்லி டேட்டாஸில் பார்க்குறோம். அதே போலவே வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புதிய டிஜிபி தமிழ்நாட்டுக்கு நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் வந்து சைலேந்திர பாபு. அவருக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் வந்து அவர் வந்து நல்ல ரொம்ப டேலண்டட் டிஜிபி. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா வந்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய பேச்சு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்பீச், இளைஞர்களை மத்தியிலையும் சரி எப்படி வாழணும் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேசியிருக்காரு. இப்போது ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அவரை பற்றியே தான் வந்து ஃபேஸ்புக்கில் இந்த சைலேந்திர பாபு வந்து டிஜிபி ஆனது வந்து எல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ட்ரைங் டைம், யாராக இருந்தாலும் சரி ஒரு புது போஸ்ட்டுக்கு வந்திருக்காரு, புதிய கவர்மெண்ட் அந்த போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் போலீஸ் ஃபோர்ஸை. அதே போலவே வந்து உத்தரப்பிரதேஷில் ஒரு காரியத்தை ஒரு நியூஸை பார்த்தோம். அது என்னென்னா வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு 121 மாமரம் வகைகளை வந்து கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல அதை போட்டு 121 வகை மாமரத்தை வந்து ஒரு இடத்துல இது பண்ணியிருக்காராம். அதுலேருந்து பூத்து குலங்கிலாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வகை மாமரம் தான் வந்து ஒரு சில மாநிலத்தில் இருக்குது. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், பல பல மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாம்பழம் தான் இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 121 வகை மாம்பழத்தை வந்து அவங்க பிளான் பண்ணி அதை வந்து ஃப்ரூட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்தமாரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் நிறைய இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்காக சில பேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எக்கானமிக்காக நம்ம ரொம்ப ஜெபிப்பது ரொம்ப நம்மளோட கடமை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ப்ரிவேலிங் ஆரம்பத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா எல்லா விலையும் ஏறும். ஸோ வந்து இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இந்திய தேசம் முழுவதும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இதுதான் முதன் முதையாக இந்த 100 ரூபாய்க்கு மேலே போனது. இப்போ வந்து ஒரு சில மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 102 ரூபாய் 105 ரூபாய் கூட போயிட்டுருக்கு. ஒரு சில சொல்கிறாங்க இந்தமாரி ஏறிக்கொண்டே போச்சுன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளே 200 ரூபாய்க்கு போகிறது கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போல் சமையல் எரிவாயு கேஸோட விலை வந்து நேற்றும் முந்தா நேற்றும் 25 ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது 834 ரூபாய் டெல்லியிலையும், 850 ரூபாய் இந்திய தமிழ்நாட்டிலையும். ஸோ வந்து இதுவும் வந்து ஏறிட்டே போகுது. ஸோ வந்து இந்தமாரி எல்லா விலைவாசி ஜாஸ்தியாக எக்கானமி வந்து தாங்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் வந்து ஒரு சில நாட்கள் முன்பாகவும் சரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்கள் லோன் தரோம், ஏதாவது பிரச்சனைனா லோன் தரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த லோனை வந்து பேங்க் யாரும் கொடுக்குற மாதிரியும் இல்லை, பேங்க் கேரண்டி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா 1.5 வருஷமாக யாருமே ரீபே பண்ணாதால் பேங்க் லோனை வாங்க முடியாது. ஸோ இந்தமாரி சூழ்நிலையில் தான் இந்தியா தேசம் இருக்குது. ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் வந்து சில பேர்லாம் யோசிக்கலாம், நானும் நான் நல்லா என்கிட்ட காசு இருக்குது, நான் நல்லா சேஃபாக இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் எடுத்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் வந்து ஏழை எளிய மக்கள் இல்லை வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த சூழ்நிலை மாறணும். ஏன்னா இப்படியே வந்து போயிட்டே இருந்ததுன்னா யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு இருக்க நிலையில் இருக்குது. இப்போது ஒரே கேட்கக்கூடிய வாய்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து கவர்மெண்ட்டை கேட்குறாங்க, இது ஏன் இப்படி நடக்குது, இந்தமாரி கோவிட் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஏதாவது காசு கொடுத்துருக்கீங்களா, அந்தமாரி அவங்க தான் கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது, யாரும் எதுவும் கேட்க முடியல. ஜெபிப்போம், சூழ்நிலையில மாறணும். ஏன்னா வந்து தானியல் யோசேப்பு போன்றவர்களை போல இந்திய தேசத்திலும் கிறிஸ்தவர்கள் டாப் பொசிஷனில் வரணும், அப்போ தான் சூழ்நிலைகள் மாறும். ஸோ வந்து சூழ்நிலை மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஏன்னா வந்து இந்த ப்ரிவேலிங் ப்ரேயரில் நம்ம ஜெபிப்பது நம்மளோட கடமை. எப்போவும் வந்து இந்திய தேசத்திற்காக ஜெபிங்க, சூழ்நிலை மாறணும். அதே போல் வந்து சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிங்க, எருசலேமில் சமாதானமாக இருக்கணும். அதே போல் பாலஸ்தீன் இந்த சீஸ் ஃபயர் சீக்கிரத்தில் அதை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டோடே போகணும். எந்த விதத்துலையும் அந்த சீஸ் ஃபயருக்கு எதிராக எந்த இந்த ரெண்டு தேசமும் பிரச்சனைக்குள்ளே வரக்கூடாது. அதே போல் உலக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். இன்றைக்கும் நான் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என்னென்னா வந்து யோசுவா 1:9, பலம் கொண்டு திடமானதாயிரு. ஆங்கிலத்தில் பி ஸ்ட்ராங் ஆஃப் குட் கரேஜ். ஏன்னா வந்து உலகமே சூழ்நிலையே வந்து ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும். என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த வார கடைசியில் என்ன நடக்கும், இந்த வருஷ கடைசியில் என்ன நடக்கும்ன்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை பி ஸ்ட்ராங் ஆஃப் குட் கரேஜ். இந்த பி ஸ்ட்ராங்கிற வார்த்தை வந்து
எப்ரே மொழியில் பார்த்தீங்கன்னா அசாக் 24 முறை அந்த வார்த்தை வருது பைபிளில். அதே போல் குட் கரேஜ் திடமனதாக இருன்ற வார்த்தை அந்த வி மாஸ் அது 8 முறை தான் வருது. அது உபாகமம் 31:7 31:23 யோசுவாலே பார்த்தீங்கன்னா 4 முறை வருது. 1 அதிகாரம் 6 வசனம், 7 வசனம், 9 வசனம், 18 வசனத்தில் திரும்பி திரும்பி வர வார்த்தை வந்து திடமனதாயிரு. கர்த்தர் சொல்கிற வார்த்தை அதுதான், திடமனதாக இருக்கணும். ஏன்னா யோசுவாக்கு இதேமாரி சூழ்நிலை தான் இருந்தது, ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் தான் பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் தேவன் சொல்லி ஒரு வார்த்தை வருது, அதுதான் வந்து யுவர் காட் எலோயிக்கான்னு சொல்லி ஒரு வார்த்தை. பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த எலோயிக்கான்ற வார்த்தை வந்து 325 வாட்டி வருதான். ஆதிகாகமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எலோயிக்கா உன் தேவன், உன் தேவன், உன் தேவன், அதுதான் வந்து இந்த வார்த்தையில் முடியும் போது தான் சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஸோ சூழ்நிலைலாம் நம்மளுக்கு எதிராக தான் இருக்கலாம், சூழ்நிலைலாம் நம்ம மேற்கொள்ள பார்க்கலாம், ஆனால் நம் தேவன், உன் தேவன் நம்மளோட இருக்கிறார். ஸோ கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து கழுத்து வர்க்கம் கடன் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான். பிரச்சனைகள் உண்டு தான், ஆனால் பிரச்சனை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். குடும்பத்திலையும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பெரிய பிரச்சனையாயிடுது. சில இடத்துல வாயை திறந்தாலே பிரச்சனையாயிடுதுன்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஏன்னா இந்த லாக்டவுனில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த வார்த்தையை வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே சண்டை நடந்து கொண்டே இருக்குன்றாங்க. அந்தமாரி நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு, நிறைய பேரோட கனவுகள் அது நடைபெறாமல் இருக்குது. எல்லாமே கனவாக தான் நடந்து கொண்டு இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க தூங்கும்போது தூக்கமே வரமாட்டேன்னு, எனக்கு கனவு தான் வந்துட்டுருக்கு, கண்ணு முன்னா கனவு தான் போயிட்டுருக்கு, காலையில் நைட்டு தூங்கி ஏஞ்சி காலையில் ஏஞ்சி கனவுல தான் முடிக்கிறேன், வாழ்க்கை எப்படி தான் போகுமா, சூழ்நிலை மாறுமா, இந்தமாரி நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் பி போல்ட் அண்ட் ஆஃப் குட் கரேஜ், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாகவே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனை கர்த்தரோட கூட இருக்கிறார், தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தை தான் எலோயிக்கா, எலோயிக்கா அவரோட நாமம் தான் எலோயிக்கா, நம் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஸோ இது குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையும் மாறும், எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருக்க சூழ்நிலை எல்லாம் பாசிட்டிவாக மாறும். அது கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், மனுஷரால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தான் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். இந்த கோவிட் சுச்சுவேஷன் கூட எந்த ஒரு டாக்டர்ஸாலையும் வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எந்த ஒரு வேக்சினும் வந்து இது எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா, 50%, 60% இது ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டுக்கு 70%, செகண்ட் வேரியண்ட்டு 30%ன்றாங்க. ஸோ இந்தமாரி தான் நடந்து கொண்டு இருக்குது. வெளியில் வந்து மாஸ்க் இல்லாமல் போக முடியாது, சில பேர் மாஸ்க் போடணுன்றாங்க, சில பேர் மாஸ்க் போடக்கூடாதுன்றாங்க, எந்த ஒரு தெளிவும் இல்லை. அந்தமாரி தான் உலகமே அந்தமாரி திகைத்து போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் முந்தானத்து ஒரு கவர்மெண்ட் சொல்கிறாங்க, எங்களை பற்றி பேசுனா இந்த செவுத்தில் இடித்து உங்கள் மண்டையை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் அப்படியே சொல்கிறாங்க. எங்களை பற்றி எங்கள் தேசத்தை பற்றி பேசக்கூடாது, யாருக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ எல்லோரும் வந்து பயங்கர பயத்தையும் கலக்குமோ தான் உலகம் முழுவதும் இருக்குது. யாரும் வந்து எழுந்து பேசக்கூடிய நிலைமையில் யாருமே இல்லை. யார் தப்பு பண்ணுறவங்க வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்தமாரி தான் உலகமே இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த எல்லா இருளான சூழ்நிலையும் மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். மனுஷன் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஜெபம் தான். இந்த மன்றாட்டு ஜெபத்துலேயும் இந்த சூழ்நிலையாக மாறணும் சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் வந்து பைபிளில் பார்க்குறோம், இருளான சூழ்நிலையத்தில் ஒரு வெளிச்சம் வரும், அங்கே வந்து ஸ்டார் வில் அரைஸ். எத்தனையோ பைபிளில் எத்தனையோ காரியத்தைப்பா, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, நட்சத்திரத்தை போல உதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். இருளான சூழ்நிலையில் நட்சத்திரம் வரும் பொழுது அந்த இருளில் அந்த வெளிச்சம் இருக்குமா? ஏன்னா எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கான் வானத்தில், ஆனால் ஒரு நட்சத்திரத்தோட லைட்டு தான் அந்த ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணும் அந்த எவனை, ஸோ அந்த ஸ்கையை. ஸோ அந்தமாரி தான் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இருளான சூழ்நிலையில் மத்தியில் நம்ம பிரகாசிக்க கர்த்தரால் முடியும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களை இருதயத்தில் பேசுவார், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு, வேறு யாருமே நம்மளுக்கு கிடையாது. கர்த்தர் மட்டும்தான், ஒரு வார்த்தை தான் நம்மளை உயர்த்தும், வார்த்தை தான் நம்மளுக்கு ஆறுதல் படுத்தும், வார்த்தை தான் அடுத்த அளவு நம்ம கொண்டு போகும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை விசுவாசிங்க, தியானிங்க, கர்த்தர் இந்த மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த அருமையான இறைவேளைக்காக நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, யோசுவாவின் பேசுனது போல தாப்பனே, பலன் கொண்டு திடமானதா என்று சொன்ன அதே தேவன் எலோயிக்கா உன் தேவன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இப்பொழுதும் தாப்பனே தேவனே, உடைய கருத்தில் எங்களை நான் ஒப்பு கொடுக்குறோம் தாப்பனே. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தையும் தாப்பனே. ஆண்டவர் ஒரு புதிய புதிய அதிசயம் அற்புதம் செய்வதாக ஜெபிக்கிறோம் தாப்பனே. புதிய புதிய வழிகளை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தின்படி நியூ டே, நியூ வேஸ் நியூ டோர்ஸ், நியூ ஓப்பன் டோர்ஸ் நீ கட்டிடுமா ஜெபிக்கிறோம். மூடப்பட்ட வாசலும் திறப்பதாக கட்டளையிடுகிறோம் தாப்பனே. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, உலகமே இருந்து இருக்கு தாப்பனே. ஆண்டவர் நீரே வெளிச்சம் கொடுக்க வந்த தேவன், நீரே வெளிச்சத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுதும் தாப்பனே,
பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவள் தேவையில்லாம் சந்திக்க நீ கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். புதிய புதிய வாசலை உருவாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டரே நியூ டோர்ஸ், நியூ ஓப்பன் டோர்ஸ் நீ கட்டணுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க ஆண்டரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எஸ்பெஷலி ஆண்டரே சுகவீனமாக இருக்கிறவங்க ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டரே வீட்டில் இருந்தாலும் சரி தாப்பட, எந்த விதமான சுகவீனத்தோட இருக்கிறாங்க சுகவீனத்தை இயேசுவ கட்டிக்கிறோம் தாப்பினே. சுகத்தை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம் தாப்பினே. அற்புதம் அதிசயம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல் பண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் தாப்பினே. ஆண்டரே ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ பேசுகிறோம் தாப்பினே. ஆண்டரே நீரே ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ கட்டளிடுவீராக என்று கட்டளிடுகிறோம் தாப்பினே. அதே போல் ரிலேஷன்ஷிப்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டரே. ஆண்டரே பிரச்சனையால் குடும்பம்லாம் ஆண்டரே ஒன்று சேரணுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டணுமா ஜெபிக்கிறோம். ஷாலம் என்று பேசுகிறோம் தாப்பனே. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் என்று பேசுகிறோம் தாப்பனே. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேற நீ கிருபையாய் ஜெபிக்கிறோம். நாமத்தை பேசுகிறோம், உன் வல்லமையை பேசுகிறோம், வல்லமை அனுப்புகிறோம் தாப்பனே. இப்பொழுதே தாப்பனே எல்லா சூழ்நிலையிலும் தாப்பனே அண்டர் இல்லாத சூழ்நிலை, இருளான சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக என்று கட்டளிடுகிறோம் தாப்பனே. அண்டர் நீ அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், அதிசயம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபையாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நீ மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு நாம் ஜெபத்திக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஷாலோம், மாரநாதா. இன்னைக்கு இந்த 67வது நாளில் ஏசாய 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்னைக்கு மன்றாடி ஜெபத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ மன்றாடி ஜெபி. எதுக்கு? அநேக ஊழியர்கள் எழும்பணும், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அநேகர் எழும்பணும். வரங்கள் வல்லமையை கட்டுக் கொடுத்த நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. சீக்கிரமா பவர் மினிஸ்ட்ரி உண்டு. கர்த்தர் சொல்றாரு, வரங்களை பெற்றவங்களை எழுப்பு, அதே நேரத்தில் என்னுடைய அழைப்பை கொடு. இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஜனங்கள், சிறியவர்களோ பெரியவர்களோ, அழைப்பு உண்டுன்னு சொல்லு, கர்த்தர் சொன்னாரு. அது மட்டும் இல்லை, நீ ஜெபி. தாயின் கருவிலேயே அநேகரை ஊழியத்திற்காக நான் எழுப்ப போறேன்னு சொல்லி ஜெபி. இந்த மன்றாட்டு ஜெபத்தில் வாலிபர்களை நான் அழைக்கிறேன்னு சொல்லு, பெரியவங்களையும் நான் அழைக்கிறேன்னு சொல்லு, ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் நான் அழைக்கிறேன்னு சொல்லு. எல்லாரையும் கர்த்தர் விதவிதமாக அழைக்க போகிறார். அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டருடைய சத்தத்தை கேட்டான். முதல்ல ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. எரேமியா 1:5, எரேமியா, உன்னை தாயின் கருவிலேயே நீ தோன்றுவதற்கு முன்பாகவே நான் உன்னை தீர்க்கதரிசியாக முத்திரிச்சிட்டேன் ஆண்டு சொல்றார். உன்னை எரேமியா சொன்னா, என்னை ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண குடும்பம், என்னையா தெரிந்து கொண்டீர்? அடுத்த நிமிஷம் God himself, he stretched forth his hand and touched the lips of Jeremiah and said, because you have said like this, here is my power. என்னுடைய வல்லமை உனக்கு கொடுக்கிறேன். நீ கட்டு, நாட்டு, இடி,
பிடுங்கு, அழிக்க எல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். ஹோ, அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நீ உன்னை தாழ்த்தினபடியினால். இப்படி சொன்னது நிமித்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஆண்டவர் கரம் கொடுத்து தூக்கி நிறுத்தி இவ்வூழியக்காரன் தீர்க்கதரிசியா நில்லுன்ட்டார். சரி, இந்த ஏசாயாவை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. அந்த டே ஆஃப் த டெத் ஆஃப் உசாயா, உசியாவின் மரணத்தின் நாளில் முதல் காரியம் ஏசாயா 6:1-14 நீங்க இருக்க 13 இருக்கிறத நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. ஆனா முதல் வசனத்துல உசியாவின் மரணத்தின் நாள், உசியா என்றாலே பெருமை, அகந்தை. இன்னைக்கு அநேகர் ஆண்டருடைய அழைப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க, ஆனா பெருமை. அந்த அழைப்பின் ஓட்டத்துல இல்ல. பழைய ஏற்பாடு நாட்கள்ல தீர்க்க தரிசன அழைப்பு இருந்துச்சு, ஆசாரி அழைப்பு இருந்துச்சு. இல்லாதபடி கர்த்தர் மோசேயை போல பயன்படுத்தினாரே, ஆரோனை போல. அது இந்த ஆரோனுடைய ஊழியருக்க கனமான ஊழியம். பழைய ஏற்பாடு நாட்கள் அது இருந்துச்சு. சரி, போகட்டும். எப்போ இந்த அழைப்பு ஆரம்பமானது? ஆதியாகமத்திலிருந்தே அழைப்பு தான். ஆதாம் முதல் தீர்க்க தரிசனி சொல்றோம். ஆதாமை கர்த்தர் படைத்து எல்லாவற்றுக்கும் பேர் வையுன்னு சொன்னார். அந்த பேர் வைக்கும் பொழுது கர்த்தர் பார்த்தார், ஓ, அப்படி இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான். எல்லாம் கர்த்தர் படைச்சார். அவனுக்கு சில வேலையை கொடுத்தார், பக்குவப்படுத்து, ஏதேன் தோட்டத்தை பக்குவப்படுத்து, இதை சுத்தம் பண்ணு, இதை காவலாக வைத்துக்கும். ஆனால் ஆதாமோ இதிலிருந்து சட்டி விலகிட்டான். அசதியாக இருக்கிறது, இன்னைக்கு அசதியாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு பிறந்த 2 குமாரர்களை ஒருத்தவன் கொலைகாரனாக மாறிட்டான். ஆனால் அடுத்தவன் ஆராதிக்கிறவனாக இருந்தால் அவனையும் கொன்று போட்டான். ஆனால் கர்த்தர் விடலையே. சேத்தை பிறக்க வைத்தா, ஏனோசை பிறக்க வைத்தா, பிறகு ஏனோக்கை பிறக்க வைத்தா, பெத்துசலாவை பிறக்க வைத்தா, நோவாவையும் பிறக்க வைத்து அத்தனை மக்களுக்கு மத்தியில் நோவாவை நீதிமானாக கண்டு அழைத்தான். எல்லாரையும் போய் கப்பல் கட்டுன்னு சொல்லிட்டா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப்பல் கட்டுனா எங்கே போகிறது? எல்லாரும் ஒன்று அமைச்சர்னு சொல்வாரா? அன்னைக்கு கப்பல் கட்டுறதுக்கு அன்னைக்கு தான் முதல்ல விமானத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சி ஓட்டுநர் சொல்ல போகிறாரு? இல்லை. ஆனால் அழைப்பு இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் வருமா? சில படிப்பு ஆர்கிடெக்சர் வித விதமாக படிக்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங்கில் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்குன்னு இப்போ வித விதமாக பிளானை உருவாக்குறாங்க. நாட்கள் ஆக 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 மனுஷனுடைய ஞானம் அதிகரிச்சிருச்சு. டீச்சர்ஸாக இருக்கிறாங்க சிலர் பாருங்க, கார் டிரைவராக இருக்காங்க சிலர், ஏதோ ஒரு தொழில். இதை கேட்குற நீங்கள் ஏதோ ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கீங்க, டாக்டராக இருக்கிறீங்க, நர்சஸாக இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அழைப்புங்கிறது ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு எல்லாருக்கும் பொது. எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார், ஆனால் எல்லாரும் எல்லார் மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை ஊழியத்தில் பயன்படுத்துகிற விதத்திற்கு முன்னால் நீ புறப்பட்டு வாங்கினாராம். ஆதியாகமம் 12 உடையனத்தாரை விட்டு, விக்கிரக வணக்கத்தை விட்டு, சில காரியங்களை விட்டு விலகி வா, விலகி வந்தார். ஆவியா இருக்கிற என்ன ஆவியா தொழுது கொள்னார். கர்த்தர் ஆவியா இருக்கிறார்ல, அவரை ஆவியோடு தொழுது கொள்ளணும். உங்களை என்னையும் கர்த்தர் அழைக்கும் பொழுது முதல்ல அவரை தொழுது கொள்கிறதற்காக அழைக்கிறார். ரெண்டாவது தான் பக்குவமாகி நண்பனாக மாறிடுறார். யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தேவனுடைய நண்பனா சிநேகிதனாக மாறினான். பிறகு பாருங்க, ஊழியத்தினுடைய அழைப்பு வந்து சந்ததி சந்ததியாக ஸ்பெஷல் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வர முடியும். கர்த்தருடைய அழைப்பு வரும்பொழுது விதவிதமாக இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இதை கேட்கிற உங்கள் அநேகர் எல்லா விதமான ஊழியத்திலும் பயன்பட போறீங்க. எலியாவை போல நான் எழுப்ப போறேன்னு சொல்றாரு, எலிசாவை போல நான் எழுப்ப போறேன், தானியலை போல நான் எழுப்ப போறேன்,
கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில், ஆனால் அழைப்பு வரப்போகுது. சரி, இந்த ஏசாயாவை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார்? உசியாவினுடைய மரணத்தினால இந்த மனுஷனுக்குள்ள தாகம் இருந்துச்சு, ஓடி போய் ஆலயத்தில் விழுந்தார். அப்பத்தான் ஆண்டவர் சிங்காசனத்தில் விட்டு இருக்கிற காட்சி, கெருபின்களும் சேரபின்களும் ஒருவரைக்கொருவர் பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது ஆலயமே மகிமையால் நிரம்பியது, பூமியே அதிர்வு கண்டதான். இதை பார்த்து ஏசாயன் அடுங்கி போனான். உங்களுக்கு தெரியுமா, இந்த உசியா என்கிறவன் இப்ப எங்க இருக்கிறான்? இந்த உசியா யார்? பழைய ஏற்பாடு நாட்கள்ல உசியா ராஜாவை ராஜ குடும்பத்துல பிறந்து வந்தவன். நல்லா புரிஞ்சுக்கீங்க, அப்படியே தாவீது சரித்திரத்துல தான் உசியா வராரு ஒரு ராஜா. ஆனா ராஜாவா வந்த உடனே ஆசாரிய ஊழியத்துக்குள்ள நுழைய பார்த்தான். ராஜாவா அழைக்கப்பட்டிருக்கிற நாட்கள்ல அவன் ராஜாவா இருக்கணும், ராஜாவா இருந்தே கர்த்தருக்கு சேவை பண்ணணும். ஒரு நாள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்து அவன் அந்த தூபகலசத்தை தூக்கினார். ஆசாரியர்களை சொன்னாங்க, ராஜாவே இது உமக்குரியதல்ல. உடனே கோபம் கொண்டு பெருமை கொண்ட பொழுது எல்லாரும் பார்க்க பார்க்க அவன் நெட்டியில குஷ்டம் வந்துருச்சு. உடனே அவனை கொண்டு போய் ஒரு அரண்மனையில போட்டு சாகுற முடியும் அங்கே தாங்க இருந்தான். புரியுதா? பெருமையினால சிலர் தங்களுடைய அழைப்பை விட்டு விலகுகிறவங்க உண்டு. ஆண்டவர் போட்ட திட்டம் வேற, நம்ம போடுற திட்டம் வேற. ஏசாய 55:8 உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லனு கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வழியை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? நீதிமொழிகள் 14:12-16:25 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள். நம்மளே நம்ம சூஸ் பண்ண விரும்புகிறோம். ஆண்டவருடைய அழைப்பே இருக்காது, நுழைஞ்சிருவோம். அதே நேரத்தில் அழைப்பு வரும், அதை புறக்கணிச்சிருவோம். சிலருக்கு ஆண்டவருடைய அழைப்பு வந்து கொண்டே இருக்கு, அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறவங்களே உங்களுக்காக அழைப்பு வருது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க 100 ஆளுக்குன்னு நினைக்கிறீங்க. 12 பேரில் யோசேப்பு 11வது ஆள் தான் தெரிந்து கொண்டாருன்னு நினச்சி விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க வீட்டில் 3 பேர் இருந்தாலும் 3 பேருக்கு அழைப்பு வரும். ஆனால் ஒவ்வொரு விதமான அழைப்பு. புதிய ஏற்பாடு வரும்பொழுது எதற்காக 9 வரங்கள் 1 கொரிந்தியர் 12:8 9 வரங்கள் எதற்காக எபேசியர் 4:12-13 5 ஊழியங்கள் அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, சுவிசேஷ ஊழியமா, ஏன் போதக ஊழியம், மெய்ப்பனுடைய ஊழியம், எல்லாம் இந்த 5 ஊழியமே முக்கியம்தான். 9 வகையான வரங்களும் முக்கியம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பொழுது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த 2வது பகுதியாக எப்படி நம்மை சுத்தமாக்குவது? இந்த பூமியை அதிரும் பொழுது என்னுடைய உள்ளமும் அதிர்ந்துச்சு. ஐயோ, உங்க தூதர்களுடைய காட்சி நான் பார்க்கிறேனே, அவர்கள் சொல்லுகிற பரிசுத்தருங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் பூமி நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமி நடுங்குயா? ஆண்டவர் பரிசுத்தர்னு சொல்லிப்பாரு, பூமி நடுங்கோ. ஆண்டவரை பரிசுத்தர் நீ சொல்றீங்களா மகளே? 1 பேதுரு 1:16 பி ஹோலி ஃபார் ஐ ஆம் ஹோலி. பரிசுத்தர்னு சொல்லிப்பார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம பரிசுத்தமாக மாறணுமா? நம்ம பரிசுத்தம் ஆகிற முடிய அழைப்பை உறுதி செய்ய முடியாது. ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க, அப்போதான் சுத்தமாக முடியும். சரி, இந்த சுத்தமாகிற வழி என்ன? இப்ப இந்த பரிசுத்தர் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இந்த ஏசாயா சொல்ற, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஐயோ இந்த அசுத்த உதடுள்ள மனிதர்களுக்கு மத்தியில நான் வாசம் பண்றேன். இந்த பூமியே பாவம் அசுத்தம் பெருகிருச்சு. யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏற முடியும்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியும்? சங்கீதம் 24 முழுவதும் படிச்சு பாருங்க. அதுதான் வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமை என்று ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமை என்று ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமை என்று ராஜா. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய கையில சுத்தத்தை விரும்புங்க.
இருதயத்தில் மாசு இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்புங்க. நம்ம ஆண்டவர் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவா, உங்கள் வீட்டையே தெரிந்து கொள்ளுவா. ஒரு முறை உங்கள் வீடு தீர்க்கதரிசியினுடைய வீடாக மாறிச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அந்த தீர்க்கதரிசன சக்தி வந்துடுமா. நீங்கள் ஒரு அப்போஸ்தலனா ஒரு அழைப்பை பெற்றாச்சுன்னா உங்கள் குடும்பமே அப்போஸ்தலர்களாக மாறிடுவீங்க. ஆமே, அப்போஸ்தல ஊழியம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அப்போஸ்தல காலத்தில் 12 அப்போஸ்தலர்கள், ஆனால் ஆண்டவருடைய வருகை வர ஆண்டவர் சொல்கிறார், நான் அப்போஸ்தலர்களை எழுப்புவேன். அப்போஸ்தல ஊழியன்னா உலகத்தையும் தேசத்தையும் அசைக்கலாம், மோசேயை போல நம்ம எழும்பலாம். சொல்லிடுங்க அல்லேலூயான்னு. சரி, இந்த கிருபையின் அழைப்பை பெறும்பொழுது சுத்தமாக வேணும் இல்லையா? எப்படி கர்த்தர் சுத்தமாக்குனாரு? ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் சுத்தமானார், சுத்தமாக்குனார். இப்படி அவன் ஐயோ நான் அசுத்த உதடுன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தூதனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டேன். அவன் வந்து, எந்த தூதன்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு சொல்கிறானோ அவன் அப்போ பரிசுத்தமாகும். அவனே ஒரு நெருப்பு எடுத்துட்டு வந்து ஏசாயனுடைய உதடுகளை தொட்டு, இது தொட்டதினால் நீ சுத்தமானாய். எல்லாம் இப்படி வைங்க, ஆண்டவருடைய அக்னி உன்னை தொட்டா சுத்தமாகும், இந்த வார்த்தை உன்னை தொட்டா சுத்தமாகும். உங்களுக்கு தெரியுமா பலிபடத்தின் அக்னி எப்படி வரும்? பலிபடத்திலிருந்து ஒரு அக்னி, இந்த வார்த்தை இருக்குதே இதுவே உன்னை தொடுமா. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தொட்டா பலிபடத்திலிருந்து ஒரு அக்னி வருதான். இன்னைக்கு நான் இந்த 67வது நாள் கொடுக்குற இந்த ஜபம் கூட பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியுமா பலிபடத்தில் அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அப்படி வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. எரேமியா 5:14, எரேமியா உன் வாயில் நான் போட்ட வார்த்தை அக்னிப்பா, அக்னி வார்த்தை நம்ம வாயில் வர முடியும். யாக்கோபு 3:6, உன் நாக்கு அக்னி நெருப்பாக மாற முடியும். சொல்லுங்கள் ராமே, கர்த்தர் உன் ஆக்க விரும்புகிறார், உன் வாயை விரும்புகிறார், உன் சரீரத்தை விரும்புகிறார். நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், உன் கரங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த பரிசுத்தமாக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவருடைய ரத்தம் வந்து நம்மை கழுவினாலும் பரிசுத்தம், பரிசுத்த பூமியில மோசேயை போல நிற்கும் பொழுது பரிசுத்தம். ஆமே, உன் காலில் இருக்கக்கூடிய பாதரட்சிகளை காட்டி போடும், இது பரிசுத்த பூமி. அப்போ அழைப்பை புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தமாக்குற விதங்களை புரிந்து கொள்ளுங்க. ரெண்டு பேரு ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொன்னாலே பரிசுத்தமாயிருவோமா? எங்க 67வது நாள் உங்க பக்கத்துல யாராவது இருந்தா சொல்லுங்க, ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை அப்படி திரும்பி, நம்ம ஆண்டவர் பரிசுத்தர்ப்பா, கர்த்தர் பரிசுத்தர்ப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்ப்பா, அப்படி சொல்லி பாருங்களேன். அப்படியே ஒரு பயபக்தி வரும். சொல்லுங்க பரிசுத்த பரிசுத்த, நீ நம்ம சுத்தமாயிருவோம். ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்த வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தாலே பரிசுத்தமாயிரும், அசுத்தம் வராது. அடுத்தது, இப்போ இந்த மனுஷன் சுத்தமாயிட்டான், இப்போ கர்த்தர் சொல்றாரு அவங்க சுத்தமாயிட்டான். சுத்தமானதுனால யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவான். இப்போதான் இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். உங்க காதுல கை வைங்க, அதே சத்தம், ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டிருக்கியா? யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன். இப்ப கர்த்தர் கேட்கிறார், கேட்டுட்டு இப்ப பரிசுத்தமாகிறவங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்றாருல. இப்போ யாத்திராகமும் 33வது அதிகாரம் பாருங்க, 11வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதான் அடுத்த தகுதி. மோசே மகிமையை கண்டு வல்லமையை வெளிப்படுத்திட்டு ஆண்டவரோடு முகமுகமாய் பேசிட்டு போயிட்டாரியா பாளையத்துக்கு. ஆனால் இந்த ஜோஷுவா இருக்கானே அப்படியே ஆசரிப்பு கூடாரத்திலே கிடக்கிறான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட
இன்னாரை அனுப்புவேன் என்பது எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரை சொன்னதுண்டே. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் மோச இடத்துல உனக்கு பின்னால யாரு வரணும்னு கேட்குறியா? பாரு அந்த ஜோஷுவா, உனக்கு போக்கிலும் வரலத்திலும், அதாவது நீ உன்னை நோக்கி வர்றதும் போகுமா இருந்தா பாத்தியா, அவனுக்கு தான் அழைப்பு. யாரை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? வேதத்தை தூக்குறவங்கள சும்மா அழைப்புன்னு சொல்லி அழைச்சிட்டு வேதத்தை பத்தி ஒன்றும் தெரியாம குமுதமோ கல்கண்டோ அந்த நாட்கள்ல அதுதான், இந்த நாட்கள்ல யூடியூபே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்ன அழைப்பு வரும் நான் நினைக்கிறேன். அந்த யூடியூப்ல வசனத்தை தேடி இருக்கியா நீ? ஆவியானவர் பார்ப்பார், மனுஷன் பார்க்கல, உங்க அப்பா அம்மா பார்க்கல, பெரியவங்களே உங்க மனைவி பார்க்கல, நீ பார்த்துட்டு இருக்கிற, நீ எதையோ உன்னை பார்த்துட்டு இருக்கிற, எல்லா டேர்ட்டி பிக்சர்ஸா பார்த்துட்டு இருக்கிற, எப்படி உனக்கு அழைப்பு வரும்? ஏன் உன்னால சாதிக்க முடியல? ஏன் நீ சினிமா பாட்டையும் அதையும் கேட்டு கிடக்கிற? எப்படி நீ ஆண்டருடைய பாட்டை பாட போற? எப்படி ஆண்டருடைய பிரசனத்தை உன் வீட்டில் கொண்டு வர போற? நீ ஆசிரிப்பு கூடாரத்தில் மோச இந்த ஜோஷுவா மாதிரி விழுந்து கிடக்குறியா? ஆண்டவரே, எங்க தகப்ப மோச கிட்ட பேசுனீங்களே, எவனோடும் பேசுங்க கேக்குறீங்களா? அப்பதான் அழைப்பு வரும். அழைப்பு சும்மா வந்துடாது. எலியாவை பின்பற்றின எலிசா, எலியாவின் இடத்துல கர்த்தர் சொன்னார், சூர செடிக்கு அடியில் படுத்தது போதும், ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் எழுந்துரு, கையில் தைலத்தை எடுத்துரு, ஓடு, நீ ஓட வேண்டிய ஓட்டம் வெகு தூரம், இப்போ சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா அவனை தெரிந்து கொள்ளுங்கிறார். அப்ப சொல்லும்பொழுது ஒன்று ராஜாக்கள் 19:16-19 படித்து பாருங்களேன். நேரா சிரியா தேசத்துக்கு ஓடி அங்க போய் ஆசைகளை தெரிந்துக்கோ. யெகுவா உன்னுடைய நாட்டுக்கு ராஜாவாக்கு, பிறகு உன் ஸ்தானத்துல. இந்த எலியா என்ன பண்ணார்? நேரா அடுத்தவனை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல யார் ஸ்தானத்துல, யாரப்பா, யார் ஆண்டவரே, யான் ஸ்தானத்துல, ஓடி 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 எலிசாவை கண்டுபிடிச்சார். 12 ஏர்களை பூட்டி உழுது கொண்டு இருக்கக்கூடிய எலிசாவுக்கு மேல் சால்வையை போட்டாரு. அவ ஓடி வந்த அழைப்பை ஏற்று கடைசி முடிய பின்பற்றினான். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், கர்த்தர் சொல்றாரு, நான் யார் அனுப்ப போறேன்? முதல்ல இந்தியாவை ரசிங்கன்னு சொல்லுங்க, முதல்ல உங்க ஊருக்குள்ள புறப்படுங்க. இப்பதான் வழி திறந்திருக்குன்னா 4 பேருக்கு ஆண்டரை பத்தி சொல்லுங்க. அப்பா இயேசு என்ன காத்து கொண்டாருன்னு சொல்லு. ஆனால் சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிங்க, அப்படியே தள்ளி தள்ளி நில்லுங்க, சரியா? பக்கத்தில் போய் ஓட்டாதீங்க. அதுக்குன்னு உங்கள் மனைவி பிள்ளைகிட்ட கிட்ட போகாமல் இருந்துடாதீங்க, அவங்களோட அன்பாருங்க, சரியா? இப்போ கர்த்தர் கேட்குறாரு, யாரை நான் அனுப்ப போகிறேன், யார் என் காரியமாய்ப்போம், என் காரியம், என் காரியம், நெஞ்சில் கை வைங்க. ஆண்டு சொல்கிற என் காரியம், என் காரியம் என்றால் வெறும் அமெரிக்கா போகிறதும் கனடா போகிறதும் நினைக்காத, முதல்ல இருக்கிற இடத்துல என் காரியத்தை நீ செய்வாயா, ஆலயத்தில் என் காரியமாய் நீ நிற்பாய, மூப்பர்களே போதகர்களே என் காரியத்தில் நீ உண்மையா இருந்தியா? மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன், இப்ப நீ உண்மையா இருக்கிறியா? இந்த மன்றாட்டு ஜெபத்துல 67வது மன்றாட்டு ஜெபத்துல இப்ப நம்ம அன்றாட போறேன். தாயின் கருவிலேயே தோன்றுவதற்கு முன்பே அறிகிற தேவன், உங்கள் குடும்பத்தில் நீங்களோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் சந்ததியோ தேசம் விட்டு போவீங்க. ஆனால் முதல்ல உங்கள் தேசம் இந்தியா தேசத்தை என் தேசம் என்று சொல்கிற வரை நீ அயல் தேசத்துக்கு போக முடியாது. இந்திய தேசம் என் தேசம், இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் என் கூட பிறந்தவங்க மீட்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும். ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அந்தந்த குடும்பத்தில் பிறந்த ஜனங்கள் கூட பிறந்தவங்க அவர்களுக்காக மன்றாடு, அவர்களுக்காக செபின்னு சொல்லிட்டாரு. அன்பின் தேவனே, இதோ இந்த மன்றாட்டு ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறேன்,
என் ஜனங்களுடைய குடும்பங்கள் அழைப்புக்குள் வரட்டும், காரியமா தங்களை அர்ப்பணிக்கட்டும். கர்த்தர் சொல்கிறார், என் காரியமா, அது என்ன காரியம்னாலும் இருக்கலாம், என் காரியமா, வேதத்தை எடுப்பாயா, என் காரியமா, உன் ஊதியத்துல ஒரு பங்கு எடுத்து வைப்பாயா, என் காரியமா, உன்னுடைய வேலையில எதையாவது ஒன்று செய்வாயா, என் காரியமா, உன்னை அர்ப்பணிப்பாயான்னு கர்த்தர் கேட்கிறார். அப்பா, என் ஜனங்களும் அழைப்பை புரியட்டும், நாங்களும் அழைப்பை இப்போது ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருடைய தலையிலும் கரத்தை வைங்க ஆண்டவரே. சிறியவர்கள், வாலிபர்கள், வாலிப தங்கச்சிகள், வாலிப தம்பிகள், சிறு பிள்ளைகள், இதை பார்க்கிற மன்றாட்டு ஜபத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரனுடைய குடும்பமாய் மாற்றும், தீர்க்கதரிசியின் குடும்பமாய் மாற்றும், தீர்க்கதரிசினியின் குடும்பமாய் மாற்றும். அப்போ சில ஊழியத்திற்குள்ளா ஆணோ பெண்ணோ இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அன்னைக்கு பேதுரையை பார்த்து, நீ மீன் பிடித்தது போதும், மனிதர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொன்னே, இப்பொழுது மனிதர்களை பிடிக்கிற ஒரு வல்லமை, உலகத்தை ரீச் பண்ற ஒரு சக்தி, இப்பொழுது இந்த ஊழியத்தில் பவர் ஆஃப் காட் ஊழியங்களை கனப்படுத்தி தாங்குகிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பவர் ஆஃப் காட் ஊழியத்தை அல்ல, என்னுடைய ஊழியத்தை தாங்குகிறார். ஜவஹர் சாமியில அல்ல, என்னுடைய ஊழியத்தை கனப்படுத்துகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுகிறாய், என் காரியமாய் நீ உன்னை அர்ப்பணிக்கிறாயே. ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படி உன்னை நீ அர்ப்பணிக்கிறபடியினால் உன்னை நிறைவாக்குவே, சம்பூர்ணமாக்குவே, என் காரியமா உன்னை பயன்படுத்துவே, தீர்க்கதரிசி ஆக்குவே. இதோ வல்லமை, பரிசுத்த அக்னி, பரிசுத்த அக்னி, பரிசுத்த அக்னி உன்னை நிரப்புகிறது. விசுவாசியே, கர்த்தருடைய அழைப்பு உனக்கு வருகிறது. ஊழியக்காரனே, கர்த்தருடைய அழைப்பு வருகிறது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடையன்னு அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இதோ நீ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறபடியினால் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன்னுடைய உள்ளம் ஊழியத்திற்காக இயங்குகிறபடினால் உன் கால்களை அசைக்க ஆரம்பி, உன் கரங்களை தூக்கு. இதோ அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. வல்லமை உன் வீட்டை நிரப்புகிறது, உன் வீடு முழுவதும் பரலோகத்தினால் அசைகிறது, பரலோக அதிர்வுகள் உண்டாகிறது. உன்னிலே பிறந்த கற்ப பிறப்புகளில் ஒரு சில முழுநேர ஊழியர்களாக மாறுவார்கள், அப்போ சிலர்களாக மாறுவார்கள், மெய்ப்பர்களாக மாறுவார்கள், வல்லமையான போதகர்களாய் மாறுவார்கள். ஆசீர்வதிங்கப்பா. ஏசாயாவை போல, எரேமியாவை போல, எலியாவை போல, எலிசாவை போல என் ஜனங்களை மாற்றிப்போடு. பவுளை போல, பேதுருவை போல இயக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நில்லுங்கள். அவர் காரியமாய் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையின் மத்தியில், வல்லமையின் வார்த்தையின் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நினைத்த காரியங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். நம்முடைய கரத்தினால சகல காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். சரி, இந்த நாளில் ஒரு ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், வி ஹாவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் டு மேக். அதாவது இன்றைய நாளைய தினம், நாளை மறுநாள் ஜூலை 6th and 7th, ஜூலை 6th தேதியும் மற்றும் 7th தேதி ஆகிய இரண்டு தினங்கள், செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு தினங்களிலும் நம்முடைய அன்பு சகோதரரை சென்னையில் அவளை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள், ஃபார் த அப்பாயின்மெண்ட் ப்ரேயர், அவரோடு கூட அந்த பர்சனல் ப்ரேயருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்றால் நீங்கள் சென்னை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். அந்த எண்களை நான் படிக்கிறேன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். 9790962273, மீண்டும் சொல்கிறேன், 9790962273. மற்றொரு நம்பர் 9790962293 9790962293. 6 ஆகிய தினங்கள் நாளை, நாளைக்கும் நாளை மறுநாள்
இரண்டு நாட்களும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையில உங்களுக்காக நம்முடைய அன்பு சகோதரர் காத்து கொண்டிருப்பாங்க. ஒரு இடத்துல போய் நீங்கள் உங்கள் வழிபாடுகளை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற தரிசனங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அதற்கு போவதற்கு முன்பாக இந்த நம்பருக்கு அழைப்பை சொல்லி ஒரு அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் செய்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்துடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கூகுள் பே நம்பர் 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 7001367300 IFSC கோட் IDIB 000R048 Bank address, Siddhabudur branch, Coimbatore 641044. Power of God TV, Indian Bank, account number 63217199960, IFSC code IDIB 000R048, branch Siddhabudur, Coimbatore. ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.